விவசாயிகள் புதிய தொழில் நுணுக்கங்களை ஏற்றுக்கொண்டு மாற்றுப்பயிர் விவசாயத்திற்கு மாற வேண்டும் என தோட்டக்கலையில் முதன் முதலாக பத்மஸ்ரீ விருதை பெற்ற விவசாயி வெங்கடபதி தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தின் கூடப்பாக்கத்தை சேர்ந்த விவசாயி வெங்கடபதி 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள இவர் கடந்த 1980ஆம் ஆண்டில் கனகாம்பரம் பூச்செடியில் ஆராய்ச்சி செய்து 100 வகை புதிய இனங்களை அவர் உருவாக்கியுள்ளார். தோட்டக்கலை மீதான தீவிர ஆராய்ச்சிக்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவரின் ஆராய்ச்சியை பாராட்டி அமெரிக்காவை சேர்ந்த உலக தமிழ் பல்கலைக்கழகமும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமும் மதிப்புறு அறிவியல் முனைவர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது. தண்ணீர் குறைவாக உள்ள நாடுகள் நம்மை விட சிறப்பாக விவசாயம் செய்து வருவதை சுட்டிக்காட்டிடும் வெங்கடபதி, நம் நாட்டிலும் விவசாயத்தை சிறப்புடன் மேற்கொள்ள இயலும் என்று தெரிவிக்கிறார். இப்போ தண்ணி கிடைக்கலைங்க. காவிரி தண்ணீர் பேப்பரை எடுத்தால் டிவி எடுத்தால் காவிரி தண்ணீர், பேப்பரை எடுத்து டிவி எடுத்தால் காவிரி தண்ணீர். ஏங்க தண்ணியை உள்ளன்னா பணம் போட்டுங்க. வேறு மாற்றுப்பயிர் எவ்வளவோ இருக்கு, அதை பண்ணலாமே. ஒரு ஈடு ஒரு போகம் தண்ணி வந்துன்னா 30 மூட்டை கிடைக்கிறீங்க. 3 மூணு 3 2 3 3 9 3 போகம் செய்தால் 90 மூட்டை. ஒரே போகத்தில் மழை காலத்தில் நேரடி விதைப்பத 90 மூட்டை எடுத்துக்கோ, மீதி காஞ்சி கிடக்கட்டும். உளுந்த வர தண்ணியை காவிரி வரல தண்ணி எடுத்து டேங்கை எடுத்து வச்சு ஸ்ப்ரிங்க்ளர் போடு. மேலும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும் இவர், குறைவான தண்ணீரை பயன்படுத்தும் உளுந்து போன்ற மற்ற பயிர்களுக்கு விவசாயிகள் மாறிட வேண்டும் என்றும் கூறுகிறார். மேலும் உலகில் எதிர்காலத்தில் நிலக்கரி தீர்ந்துவிடும் என்றும் அதற்கு மாற்றாக சவுக்கை பயன்படுத்திட வேண்டும் என்றும் யோசனை தெரிவிக்கிறார். நிலக்கரி ஒன்றா 30 வருஷம் ஆகி போய் நிலக்கரி அவுட்டுங்க, கிடைக்காதுங்க. அப்புறம் மின்சாரம் எப்படி தயார் பண்ணுவேன்? இப்போ அனல் மின்சாரத்துக்கு போனோம்னா, அணு மின்சாரத்துக்கு போனால் எல்லோரும் சண்டைக்கு வரோம். அணுவை மூடு கூட்டு கூடு ஒன்றும் சொன்னால் ஒன்று ஒன்றுனா மறுமுனை இருக்க தான் செய்யும், அது வேணாம் நம்மளுக்கு. அப்போ நிலக்கரியில் எவ்வளோ கல்லூரி? 4900 கல்லூரி. சவுக்கு மரத்தை எடுத்தால் எவ்வளோ? 4900. ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ சவுக்கு மரம் எவ்வளோ டன்னு? 3500 ரூபா. நிலக்கரி எவ்வளோ? 20000 ரூபா. எவ்வளோ டன்னுங்க இருக்குது? இது மாதிரி மாறுங்க, அரசாங்கம் மாறணும். விவசாயத்திற்கு என்று மதிப்புண்டு என்று கூறும் இவர், தன்னிடம் பயிர்கள் வாங்க வரும் விவசாயிகளிடம் தான் கூறியபடி மகசூல் அளிக்கவில்லை என்றால் தன் மீது வழக்கு தொடரலாம் என்ற கையெழுத்து பிரதியையும் விவசாயி வெங்கடபதி விநியோகித்து வருகிறார். விவசாயிகளுக்கு இலவசத்தை அளிக்காதீர்கள், அவர்களுக்கான புதிய தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு அளிக்கும்படியும் அவர்களது வருமானத்தை உழைத்தவும் இது பயன்படும் என்றும் இவர்கள் தெரிவிக்கிறார். அது மட்டுமன்றி இவர்களுக்கான புதிய திட்டங்கள், விவசாயிகளுக்கான புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது இவருடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக் விஜய், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.